வெல்கம் டு விஜி சமையல். இன்னைக்கு நாம கர்ண கிழங்கு மசியல ரெண்டு மெத்தட்ல எப்படி பண்ணணும்ங்கறத பார்க்கலாம். இத பிடிக்கர்ண மசியல்னு கூட சொல்லிக்கலாம். கர்ண கிழங்க குக்கர்ல வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு வெந்து எடுத்து வச்சிருக்கேன். தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மசிக்கிறது பாத்தீங்கன்னா கையால மசிக்கணும். ஸ்மாஷரால மசிச்சீங்கன்னா ரொம்ப மாவு ஆயிரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி கெட்டியா இருக்கிற மாதிரி மசிக்கணும். இந்த கர்ணக்கிழங்கு வெந்ததை வச்சு நான் ரெண்டு மசியல் பண்ண போறேன். முதல் மெத்தட் மசியல் பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். கடாய் வந்து ஈரம் போய் நல்லா சுட்டாச்சு. இதெல்லாம் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. இல்ல அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வடிக்கட்டும். கடுகு வடிச்சாச்சு. இல்ல ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு போடுறேன். அதுலேயே கொஞ்சம் கடலை பருப்பும் போட்டுக்கிறேன். நல்லா செவந்து வரட்டும். கடலை பருப்பு செவந்தாச்சு. நான் ஒரு மூணு பச்சை மிளகாய பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாயோட உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் போட்டுக்கணும். இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதுல கொஞ்சமே இஞ்சிய துருவி வச்சிருக்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சிய துருவி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வெதிப்பிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வெதிப்பிண்டாச்சு. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய கரைச்சு வச்சிருக்கேன். நிறைய புளி வேண்டாம், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சு இதுல விட்டுக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு இதெல்லாம் கொதி வரட்டும். இதுல நான் கொஞ்சமா மசிச்சு வச்ச கர்ணக்கிழங்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுன்ட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்ப ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த புளியோட ராஸ்மல் போகணும். இந்த கிழங்குல வந்து இந்த காரம் எல்லாம் இறங்கி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் மீடியம் ஃபிளேம்லயே. நல்லா கொதி வந்தாச்சு. இப்ப நல்லா கொதி வந்தாச்சு. இப்ப கெட்டியாவும் ஆயாச்சு இல்லையா. இப்ப நம்ம அடுப்ப புளியோட ராஸ்மல்லும் போயாச்சு. இப்ப நம்ம அடுப்ப அணைச்சிட்டு இதுல வந்து நான் இன்னைக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழங்கிறதுனால ஒரு எலுமிச்சம்பழம் புளியறேன். உங்களுக்கு புளிப்பு தன்மைக்கு தேவந்த மாதிரி நீங்க எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கலாம். நான் வந்து புளிய வந்து ரொம்ப கொஞ்சமா தான் எடுத்து ஜூஸ் போட்டிருக்கேன். அதனால நான் எலுமிச்சம்பழத்தை புளியறேன். இப்ப இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைய தூவிடுவோம். இத நம்ம மெயின் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இத ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்ப ஒரு மெத்தட்ல கர்ணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயாச்சு. இன்னொரு மெத்தட்ல எப்படி பண்ணலாங்கறத பாப்போம். அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஈரம் போக நல்லா சுட்டாச்சு. இதுல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி விதை போடுறேன். அதோட அஞ்சு மிளகாய் வத்தல் போட்டுருக்கேன். கொஞ்சம் மல்லியோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மல்லியோட வாசனை வந்தாச்சு. நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு துவரம் பருப்பு, அரை டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்ப வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சே வறுத்துக்கலாம். நல்லா செவக்கட்டும். நான் இப்ப பண்ண போற மசியல் வந்து ஒரு நாலு பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடற அளவுக்கு மசியல் பண்ண போறேன். பருப்புலாம் நல்லா செவந்தாச்சு. இத கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு வெதிப்பிக்கலாம். இப்ப நம்ம அடுப்ப அணைச்சிடலாம். இந்த பருப்பு எல்லாத்தையும் பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். பருப்பு ஆறட்டும். நம்ம வந்து அடுப்புல கடாயை வச்சுக்கலாம். கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு லெமன் சைஸுக்கு புளிய வந்து நல்லா ஊற வச்சு தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். இதை இதுல விட்டுடலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். புளி கொதிச்சாச்சு. இப்ப நான் வந்து வெந்து மசிச்சு வச்ச கர்ணக்கிழங்கு இதுல போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இப்ப பொதுவாகவே கர்ணக்கிழங்கு வந்து நம்ம வந்து வெறும்னா அப்படியே யூஸ் பண்ணினோம்னா நாக்குல அரிப்பு ஏற்படும். அதனால நம்ம புளி தண்ணியை வச்சு அது மூலமா தான் நம்ம கர்ணக்கிழங்க யூஸ் பண்ணணும். இப்ப நான் அதை வந்து கொதிக்கட்டும். நான் வந்து இந்த ஆற வச்சிருக்கிற பருப்பை வந்து திரிச்சிடுறேன். தண்ணி விடாமக்கி நான் பொடி பண்ண போறேன். மிக்சி ஜார்ல போட்டு
இப்ப தண்ணி விடாம நல்லா பொடியா திரிச்சாச்சு. ரொம்ப நைஸா திரிக்கணுங்கிறது இல்ல, இந்த மாதிரி திரிச்சுண்டா போறோம், இந்த மாதிரி திரிச்சுண்டா போதும். இப்ப நான் வந்து அது கல் உப்பு போட்டுறேன். தண்ணியில வந்து புளி தண்ணியில வந்து கொதிக்கிறது இல்லையா, இதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும், புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சாச்சு. இப்ப நாம வந்து திரிச்சு வச்ச பொடிய இதுல போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்ப நம்ம அதே மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன். நிறைய தேங்காய் வேண்டாம், ஒரு மூடியில பாதி மூடி துருவினா போதும். இந்த தேங்காய இதுல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம பொடி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்ல, ஒரு ரெண்டு நிமிஷத்துல 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம பொடி எல்லாத்தையுமே வறுத்து திரிச்சுதான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப நான் கருணக்கிழங்க பத்தி அதோட பெனிஃபிட்ட பத்தி என்னன்னு சொல்லலாம்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அதாவது பைன்ஸுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்ல மருந்து தான் நம்ம கருணக்கிழங்கு யூஸ் ஆகும். அது மாதிரி நமக்கு வந்து கல்லீரல்ல இருக்கிற நச்செல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு இந்த கருணக்கிழங்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி லேடிஸோட ஹார்மோன் ப்ராப்ளத்துக்கு இந்த கருணக்கிழங்கு ரொம்ப நல்லது. இப்போ இது 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. இப்ப நான் கொஞ்சமா பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த பருப்பு தண்ணி இதுல விட்டுறேன். அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி விட்டவுடனே தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் விட்டுறலாம். விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும், 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வரட்டும். தேங்காய் அரைச்சு விட்ட உடனே கொஞ்சமா கருவேப்பிலைய நல்லா கிள்ளி போட்டுடலாம். நம்ம முழுசா போடுறத விட கிள்ளி போடும்போது நல்லா வாசனை அதுல வாசனை நல்லா இறங்கிக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில ஒட்டிக்காம இருக்கணும், பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அடியில ஒட்டிக்கும். கிண்டி விட்டுலாம், கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தப்பறம் அடுப்பான வச்சுக்கலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயாச்சு, நல்லா கொதி வந்தாச்சு. இப்ப நாம இதுல வந்து அடுப்ப அணைச்சிடலாம். அடுப்ப அணைச்சிட்டு இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அது மேல மல்லி இலைய தூவிக்கலாம். நான் வந்து இது வந்து நீங்க மெயின் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு மெயின் டிஷ்ஷா யூஸ் பண்றதுனால கொஞ்சம் லிக்விடா யூஸ் பண்றேன், கொஞ்சம் தண்ணியா இருக்கு. சைட் டிஷ்ஷா நீங்க யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் புளி தண்ணி எல்லாம் கம்மி பண்ணிட்டு கெட்டியா பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, 2 மெத்தட்லயும் கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயாச்சு. இந்த மசியலை பொறுத்த வரைக்கும் சட்டுனா உடனே பண்ணிடலாம், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து சைட் டிஷ்ஷா மெயின் டிஷ்ஷா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.